ஊருமே வெளிய போயிடுச்சு. ஒரு குரூப் ராஜாவுடைய டிரஸ் எடுத்துச்சு, ஒரு குரூப் ராஜா போட்டு இந்த பூஜா ஊத்தி போயிடுச்சு, ஒரு குரூப் ராஜாவுடைய கீழே தூக்கி போச்சு, ஒருத்தன் ராஜாவை தந்து சாரிக்கு போயிட்டான், ஒருத்தன் அங்கேயும் ஒரு வேப்பாவுடைய கால விழுந்தான், நல்லா இருக்கும் கையது குரூப்ல செருப்புக்கு போயிட்டான். இப்படி ஆளாருக்கு எல்லாத்தையும் ராஜாவுடைய அரண்மனையில இருந்து எடுத்துட்டு அங்க இந்த மாதிரி ஒரு தம்பி, அழகான தம்பி, அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தார். இந்த தம்பி எதையுமே எடுக்கல, எதையுமே எடுக்கல, எல்லாரும் எடுக்கிறத பார்த்துட்டு சும்மாவே நிக்கிறான். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, உனக்கு கொஞ்சமாச்சா அறிவுங்க, இவ்வளவு அமைதியா இருக்கிற, எதுவுமே எடுக்க மாட்டேங்கிற, எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க, உனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சிட்டான். ஏய் உன்னை என்னடா தப்பா வச்சேன்னு ஏண்டா இருக்கிற, சரி அழாத என்னடா மேடம், கை கட்டி நேரம் தக்காம அமைதியா வந்து நீ அமைதியா வந்தீங்களா?
அமயமாக தந்தது இல்லையா. ரைட், இப்போ இந்த பூ எதுவுமே நம்ம எடுக்க முடியாது இல்லையா, எடுக்கவே முடியாது, இது எல்லாமே நிரந்தரமானது. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிரந்தரமானது, யாருமே பிடிக்க முடியாது. பிடிக்கலாம் அதனால இயேசு பரிசுத்த நாமத்தால் பார்க்கலாம்.